ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸ்லாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னு வெக்கத்தை விட்டு வீட்டில் கேட்டுட்டு இருக்கும்போது, நிறைய பேர் இந்த கல்யாணம் பண்ண போகிறவங்களாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒன்று பண்ணுறாங்க. வெட்டிங் அப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ஓகே. ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒன்று இப்போலாம் ரொம்பவே ஃபேமஸாக எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, ஒரு சில ஷூட்டிங், ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நமக்கே வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக மூவியில் வர்றதை விட வேறு லெவலில் ரொம்பவே அழகாகவும் எக்ஸ்பென்சிவாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக, ரொம்ப வந்து 18+ போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு க்யூட்டாகவும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அதே சமயத்தில் எந்தளவுக்கு கொஞ்சம் வியர்டாகவும் நமக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்றதை நமக்கு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து கல்யாணத்தப்போ, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா சும்மா வயல்வெளியில் போய் அங்கேருந்து ரெண்டு பேரும் கை கூத்து நடந்து வருவாங்க, பார்த்து சிரித்து பேசிக்கணும். அதுதான் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாமே அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து மூவியும் தாண்டி அல்டிமேட்டாக வேறு லெவலில் எல்லாருமே வந்து பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபோட்டோஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு 80% பார்த்திங்கன்னா மலையாளிஸ் தான். கேரளாவில் இருக்கவங்களாம் எந்தளவு பங்கமாக இறங்கி ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக கிங்கு குயின்னு, அப்புறம் ஜஸ்ட் அவங்க மேலே ஏறி படுத்துருக்க மாதிரி, அவங்களோட வெயிட்டை வந்து இவங்க தாங்குற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுவும் க்யூட்டாக இருக்குது. ட்ராஃபிக் போலீஸ் முன்னாடியே வந்து இவங்க வந்து ரொம்ப தைரியமாக வந்து கிஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களோட உயிர் ஊசலாட போகுது அப்படிங்கிறத டெபிக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. இது பாவம், கல்யாணத்துக்கு முன்னாடி அடக்குமுறையை கையாளுறாங்க, தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இதுவும் அதே போல தான். ஏங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களாம் பொண்ணுங்க ஏதோ பையங்களை குடும்பப்படுத்துகிற மாதிரியே எல்லாம் பண்ணுறாங்க, அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துலேயுமே வந்து ஹாஃப் ஆஃப் ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. வா, இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்குது. தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இது என்னென்னு எனக்கு உண்மையிலுமே புரியல. இது என்னென்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏதோ ஃபஸ்ட்டு இப்படி பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் அவங்களோட வேஷ்டியை கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. அவர் பாவம் ப்ரௌசர் கூட இல்லாமல் நின்றுட்டுருக்காரு. இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இனிமேல் சரக்குலாம் அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சரக்கு கீழே ஊற்றுறாங்க. அவங்க வந்து நோ அப்படி கத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கு. இதுவும் ஐயோ, இது ரொம்பவே மோசமாக இருக்குது. இது எப்படி வேற எந்த அலோவ் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பண்ணால் அச்சு அபசவனமாக பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இது தூக்கு கயிறுலாம் போட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவரோட வாழ்க்கை வந்து இனிமேல் இந்த நிலைமைக்கு தான் உள்ளாகிட்டுங்கிறத காட்டுறாங்க. இதுவும் இது எனக்கு என்னென்னு புரியல. கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு கூட எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா மூவி லெவலில் சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி அந்த மாலை அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பொண்ணு பையன் ரெண்டு பேருமே க்யூட்டாக நல்லா பண்ணுறாங்க. இது மூவி லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு மழை சாரல் அப்படின்ற பாட்டு மாதிரி இருக்குது. இது பரவாயில்ல, லோ பட்ஜெட் ஃபோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன். நல்லா உலையில் சேத்துல பிறண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்குது. பிடிச்சவங்க கூட இருந்தால் எங்கள் சேத்துல இருந்தால் கூட அது அழகான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கிளாமராக தான் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு இதுதான் ஆசை போல். ஏதோ நல்லாயிருக்கு, காட்டுக்குள்ளே ஓடி விளாட்றாங்க. பா, இது யார்? சீதையா? இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ரொம்பவே கிளாமராக இருக்காங்க. இதுவும் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு தான். நீங்கள் வந்து மூவி ஃபோட்டோஷூட்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட். இதெல்லாம் எனக்கு புரியல. இதெல்லாம் இவங்களோட ரொம்ப நாள் கனவு போல், ஹீரோ ஹீரோயின் மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பா, என்னங்க இது? எனக்கு ஒரு டவுட்டு, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை வந்து பேரண்ட்ஸும் பார்ப்பாங்களா, இல்லை இவங்களுக்கு மட்டும் பர்சனலான ஃபோட்டோஸ் அது யாருக்கும் காட்டவே மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பங்கமாக இருக்குது. எப்பா அப்பா, வேறு லெவலில் எடுக்கிறாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி கேரளா தான். இதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. இது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டா இல்லை ஹனிமூன் ஃபோட்டோ ஷூட்டான்னு தெரில. அந்தளவு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக. இன்ஸ்டாகிராம் எந்த பக்கம் சுற்றினாலும் இந்த ஃபோட்டோஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த கப்புள்ஸ் இவங்களும் கேரளா தான். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு டாப் ட்ரெண்டிங், ஒரு குட்டான ஃபோட்டோஸும் சரி கொஞ்சம் வியர்டான ஃபோட்டோஸும் சரி இதுதான் வந்து டாப்பு.
ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ண அந்த 90s கிட்ஸ்லாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் கல்யாணம் எப்பயாச்சும் ஒரு டைமில் பண்ணுவீங்க. ஸோ அப்போதுக்கு இந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணலான் இருக்கீங்களா, இல்லை ஜஸ்ட்டு கோயிலில் போய் தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும்ப்பா அந்த மாதிரி இருக்கீங்களா? உங்களோட மைண்ட் செட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது உங்கள் மீ டைம் நியூஸ்.